என் கையெழுத்து என் மக்களுக்கானது அப்படிங்கிற ஹேஷ்டாக்கோடு இயங்கக்கூடிய இந்த பிரசாத் சிக்னேச்சர் எனது மக்களுக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இனிய பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நான் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி கடலில் இருக்கேன். இன்றைய தினம் தன்னுடைய வீடுகளில் குடும்பத்தோடு சேர்ந்து பகிர்ந்துண்ணக்கூடிய ஒரு ஒப்பற்ற கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த கையோடு இன்றைய தினம் நம்ம பேசக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். ஃபஸ்ட்டு மகிழ்ச்சியான செய்தியிலிருந்து ஆரம்பிச்சிடலாம். காசாவில் காலையில் 8 மணியில் இருந்து இரவு 7 மணி வரைக்கும் நாங்கள் இனிமே தாக்க மாட்டோம், பகல் நேரத்தில் காசா மக்கள் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பு. இதனால் ஐடிஎஃப் வீரர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறத தாண்டி கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பின் மூலியமாக உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் காசா மக்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய எய்டு பொருட்கள், உதவி பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதற்கான கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க இஸ்ரேல். இது ரொம்ப ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா ரொம்ப காலமாக அவங்களுக்கு தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, அவங்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான எந்த வாய்ப்பும் கொடுக்கப்படலை. மாறாக உயிர் மட்டும் பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, உடல்நலம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த மக்களுக்கு நிவாரணம் மூலியமாக ஒரு நிம்மதி பெருமூச்சும் சிகிச்சைக்கு தேவையான அந்த உதவி பொருட்களும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேருவதற்கான வாய்ப்புங்கிறது இப்போ கிடச்சிருக்கு. கூடிய விரைவிலேயே போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரிவர் டு சி அப்படிங்கிற அந்த வார்த்தையை நோக்கி பயணப்படக்கூடிய பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய ஹமாஸ் போராளிகளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையோடு பயணப்படுபவர்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பும் இருக்கிறதா சொல்லப்படுது. இது நம்ம சொல்லலை, யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளில் பார்க்கலாம். ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் ரொம்ப காலமாக ரொம்ப நாளாக சத்தமே இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பேசு பொருட்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு ஏன் அப்படின்னா அங்கே வரக்கூடிய கப்பல்களுடைய எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு, அதனால் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஹவுதிகளுக்கு கிடைக்கல. பட் அவங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதும் அந்த மேப்பில் எவ்வளவு கப்பல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் ஏமனில் இருந்து சரியாக 40 நாட்கள் தொலைவில் ஒரு அதிபயங்கரமான தாக்குதலை ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் நடத்தியிருக்காங்க. இதில் பாதிக்கப்பட்டிருக்குது யார் அப்படின்னா அந்த லைபீரியா அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய கொடியோட போயிட்டு இருக்கக்கூடிய அந்த கப்பல் வந்து தாக்குதலில் ஈடுபட்டுருது. இப்போ என்னாச்சு அப்படின்னா அங்கே இருந்து 24 பேரை அமெரிக்க போர்க்கப்பல் வந்து ஹவுதிகள் நடத்திய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மாலுமிகளை மீட்டிருக்காங்க. இதில் என்ன கூத்தாச்சு அப்படின்னா காப்பாற்ற போனவனையே காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ அவங்களுக்கு உருவாகியிருக்கு. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மாலுமி வந்து ஹவுதி பழங்குடிகிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. அவரை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது அந்த கடற்படை சார்ந்த நபர்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் தொடர்ந்து இந்த விஷயம் அமெரிக்காவினுடைய காதுகள் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறதும் ஹவுதி பழங்குடிகள்கிட்ட இப்போ பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் தகவல்கள் கசிந்த வண்ணமாக இருக்கிறது. டமாஸ்கஸ் தாக்குதல், ஈரான் அதிபர் கொலையா இல்லை அவர் போயிருந்த ஹெலிகாப்டர் ஆக்சிடெண்டா அப்படிங்கிறது தொடர்பான மர்ம முடிச்சுகள் இன்னமும் அவிழ்க்கப்படாத சூழ்நிலையில் ஈரானுடைய மிக முக்கியமான தளபதி ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். ஈரான் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி நம்ம தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி அதை வைத்து நம்ம ஆயுதங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்கணும். அதுதான் ஃபியூச்சர் ஈரான் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்ம போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக நம்ம ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கும் நம்முடைய தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கிக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கை நோக்கி செயல்படக்கூடியவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். இது ஒரு வகையில் உண்மைதானோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஏன்னா கடந்த கால நிகழ்வுகள் ஈரானுக்கு சற்று பின்னடைவை கொடுத்துருக்கு. அமெரிக்காவையே மிரட்டி பார்க்கக்கூடிய ஈரான்
இன்றைக்கி தேதிக்கு அதிபர் இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கு. அதிபருடைய போட்டி லிஸ்ட்டில் 6 பேர் இப்போ முன்னணியில் இருக்காங்க. அதில் யார் நிரந்தர அதிபர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டு அவரங்களில் மக்கள் தேர்ந்தெடுப்பார். இதில் பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று ஈரானுடைய அந்த ரைசியினுடைய முகத்தை ஃபில்லப் பண்ண போகிறது யார் அப்படிங்கிற பெருத்த கேள்விகளோடு பயணிக்கிறது ஈரான். கேலி எசன்காட், இவர் யாருன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய போர் அமைச்சரவையினுடைய முன்னாள் அதிகாரி. அவர் என்ன செஞ்சிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் போர் அமைச்சரவையை விட்டு ரிசைன் பண்ணார்ல, அடுத்த நாளே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டில் வந்து கலந்துக்கிறார். அதற்கு பிறகு சேனல் 12, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சேனல் 12 நிறுவனத்துக்கு அவர் பேட்டி கொடுக்குறார். அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த போர் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு நபருடைய விருப்பத்தின் காரணமாக நடக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும், இஸ்ரேலை பொறுத்த அளவில் அரசியல் காரணங்களுக்காக நிதன்யாக நடத்தக்கூடிய ஒரு அழுக்கான போர் இது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறார். இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது, போர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கண்காணிப்பாளர். இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வேர்ல்டு லெவலில் கவனிக்கப்படக்கூடிய வார்த்தைகள் தான். அந்த வகையில் நெதன்யாவுக்கு வயிற்றில் புளியை கரைக்கக்கூடிய வகையில் இவருடைய பேச்சு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே யோகாலண்ட் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எலெக்ஷன் வந்தது அப்படின்னா யோகாலண்ட் தான் அடுத்த பிரதமராக வரப்போகிறார். அதனால் இஸ்ரேலில் வந்து ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறதுனால தான் இப்போது இந்த காலை 8 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் முதற்கட்டமாக போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு முன்மொழிஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசுபொருளாக மாறியிருக்கு. இதெல்லாம் தாண்டி 8 IDF வீரர்களை ஒரே நாளில் தூள் தூளாக ஆக்கியிருக்கு ஹமாஸ். ஹமாஸினுடைய போர் தந்திரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப வியக்கத்தகுந்த வகையில் தான் இருக்குது. இவ்வளவு நாட்கள் வந்து ஒரு போரை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா இவ்வளவு சாத்தியமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஹமாசுரத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் சுரங்கங்கள் மூலியமாக எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாமையும், ஹமாஸில் எவ்வளவு வீரர்கள் இருக்காங்க, எத்தனை ஹாஸ்டேஜ் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் இஸ்ரேல் திண்டாடிக்கிட்டு இருக்கு. போகக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன ரூம்லையும் சரி, சின்ன சின்ன சுரங்கங்கள்லையும் ஹமாஸ் விட்டு சென்ற அடையாளங்கள், இதை நீ பார்ப்ப அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு தான் நான் இதை விட்டுட்டு வர்றேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியே செய்யும்போது ஹமாஸை பார்த்து அந்த இஸ்ரேலுடைய IDF வீரர்கள் பயந்து போகிறாங்க. இந்த பயம் அப்படிங்கிறது அவங்களுடைய உயிர் பயமாக மாறி இன்றைக்கி 8 பேர் இறந்து போயிருக்காங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதெல்லாம் தாண்டி வந்து 2 முறை ஹோஸ்டேஜ்களுடைய விடுதலை அப்படிங்கிறதும் நடந்திருக்கிறதா இஸ்ரேல் சொல்கிறாங்க. முதல்ல ஒரு 4 பேரை மீட்டாங்க. அவங்க அல்ஜசிராவினுடைய ரைட்டர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுலாம் தெரில. ஆனால் அதற்கு அடுத்தபடியாக நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹோஸ்டேஜை வந்து விடுதலை செய்வது மாதிரியான காட்சிகள் அரங்கேறிச்சு. இதையும் இஸ்ரேலுடைய IDF தான் வெளியிட்டது. இதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போது ஹமாஸினுடைய பிடியில் இன்னும் எத்தனை ஹோஸ்டேஜ்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விவரங்களை வெளியிட வைக்கணுங்கிறதுக்காக இஸ்ரேல் செய்யக்கூடிய ஒரு தந்திர நடவடிக்கையா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த மாதிரி ஹோஸ்டேஜ் ரிலீஸ் பண்ணும்போது ஹமாஸ் சைடில் இருந்து எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்கப்படாமையே இருக்குது. இவங்க ஹோஸ்டேஜ் தான், நாங்கள் பிடிச்சி வச்ச ஹோஸ்டேஜ் தான் அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியில் வரலை. அபுபைடாவும் இவை பற்றிய பேச்சுக்கள் எதையுமே பேசாமல் தான் இருக்காங்க. ஸோ என்னமோ ஒன்று பெருசாக நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன அப்படிங்கிற அந்த பிடிமானம் தான் கிடைக்காம இருந்தது. ஆனால் இட்டாலியனுடைய பிரதமர் மெலோனி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. G7 மாநாட்டு முடிஞ்சதற்கு பிறகு ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவங்க பேசுகிறாங்க. மெலோனி யாருன்னு உங்களுக்கு தெரியும், இத்தாலியனுடைய பிரதமர். அவங்க அந்த லேடி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஹமாஸ் விரித்த பொறியில் இஸ்ரேல் போய் சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அப்போ இவ்வளவு நடந்திருக்கு, 37,000 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அப்போது இஸ்ரேல் ஜெயிக்கலையா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வரும்ல. ஆனால் ஒரு நாட்டினுடைய தலைவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவி, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஹமாஸ் தாங்க இங்கே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு, இஸ்ரேல் வந்து ஹமாஸ் விரித்த பொலியில் வந்து சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலியாக மாறி போய் நிற்குது. ஹிஸ்புல்லா வந்து தெற்கு இஸ்ரேலை நோக்கியும் வடக்கு இஸ்ரேலை நோக்கியும் தங்களுடைய ஆயுத பலத்தை காட்டிக்கிட்டு இருக்கு. இதனாலேயே காசாவிலிருந்து வெளியேறக்கூடிய நிலைக்கு IDF வீரர்கள் தள்ளப்பட்டாங்கிறது யதார்த்தமான உண்மை. இதெல்லாத்தையும் தாண்டி ஹிஸ்புல்லாவினுடைய ஆட்டம் வெறித்தனமாக இருக்கிறதுனால அமெரிக்கா தனது
அதிகாரி ஒருத்தவங்களை இஸ்ரேலுக்கு நேரடியாக அனுப்பி பஞ்சாயத்தை பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெபனானுக்கும் ஆட்களை அனுப்பியிருக்காங்க. ஸோ ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்குமான போர் அப்படிங்கிறது முடிவரக்கூடிய காலம் அப்படிங்கிறது வருமா, இல்லை ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான போர் ஏற்பாடுகளுக்கு அமெரிக்காவும் தயாராகிட்டுருக்கு. இந்த பக்கம் சைனா தைவான் பஞ்சாயத்தை வச்சு அந்த பக்கமும் தங்களது ஆயுதங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை செய்கிறாங்க. உக்ரைனில் G7 மாநாட்டில் ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவான பேச்சுக்களையும் அமெரிக்கா முன்னெடுத்து வருகிறது. இதை யாரும் பெரிய அளவில் ரசிக்கலை அப்படின்னாலும் ரஷ்யாவை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட்டு அமெரிக்காவினுடைய அதிபருடைய உடல்நிலை, வரக்கூடிய நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய தேர்தல், இதெல்லாம் மையமாக வச்சு போகிற கூடிய சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னும் அமெரிக்கா பெரிய அளவில் திட்டங்களை தீட்டி அதன் அடிப்படையில் இந்த போர் நிறுத்தம் தொடர்பான வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு முன்னேற்றம் கிடைக்குமா, முடிவு வருமா, ரிவர் டு சி அப்படிங்கிற பாலஸ்தீனத்தினுடைய அந்த கனவுங்கிறது நிறைவேறுமா அப்படிங்கிறத வாழ்த்துக்கள் சொல்லி மீண்டும் ஒரு முறை பக்ரீத் வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்யலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. நன்றி, வணக்கம்.